ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னோடய சேனல் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சீங்கன்னா கொழுக்கட்டையோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும், அதுக்காக தான். இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நல்லா இதாக கலந்துடலாம். இப்போ இது நல்லா கலந்துட்டு அப்படியே வைக்கணும். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் உருட்டணும். இப்போ இது நல்லா ஆறியிருக்கு. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துடலாம். இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக தான் உருட்டி எடுக்கணும். இதில் எந்த ஒரு வெடிப்புமே இருக்கக்கூடாது. பால் கொழுக்கட்டைங்கிறதுனால எந்த அளவுக்கு சின்ன பாலா உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன பாலா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைஸ்ல எல்லா பால் கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிடலாம். எல்லா கொழுக்கட்டையும் உருட்டி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு உருட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு பெரிய கொழுக்கட்டை சைஸ் அளவுக்கு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வைக்கணும். இதுதான் இந்த பால் கொழுக்கட்டை நல்லா கெட்டியாகிறதுக்கு சேர்க்கணும். இப்போ இதை கட்டி இல்லாமல் இதை நல்லா கலந்துட்டு எடுத்து வைக்கணும். இதை சேர்க்கும்போது தான் நமக்கு பால் கொழுக்கட்டை வந்து நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/2 மூடி வெல்லம் சேர்த்துருக்கேன். நான் வெல்லம் வந்து 1/2 மூடி எடுத்திருக்கேன். 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1/2 மூடி வெல்லம் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த வெல்லத்தை அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதில் வந்து 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். ஏலக்காயோட வாசனை நல்லா இறங்குற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சா போதும். இப்போ வெல்லம் கரையிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ ஒரு பேனுக்கு இதை வடிகட்டி ஊற்றிடலாம். இந்த மாதிரி வடிகட்டும் போது உங்களுக்கு ஏலக்காய் வந்து வாயில் கடிப்படாமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால் கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். இந்த வெள்ளப்பாகுலையே நல்லா வேகணும். இந்த வெள்ளப்பாகுலையே ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். இந்த கொழுக்கட்டை நல்லா குக் ஆகிற வரைக்கும் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. கொழுக்கட்டை எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச அரிசி மாவை இதில் ஊற்றிடலாம். இந்த மாவு சேர்க்கும் போது தான் கொழுக்கட்டை வந்து நமக்கு நல்லா கெட்டியாகும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ இது நல்லா கெட்டியாகும் போது 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா தான் பால் கொழுக்கட்டையோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். இது உடனே கெட்டியாகும். இப்போ இது நல்லா கெட்டியானதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்க்கணும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நான் 1/2 கப் அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிகிட்டே நீங்கள் சேர்த்தீங்கன்னா பால் வந்து டக்குன்னு திரிஞ்சு போயிடும். நம்ம வெள்ளத்தோடு எப்போதுமே பால் சேர்க்கும்போது திரிஞ்சு போயிடும்.
அதே மாதிரி நீங்க கொழுக்கட்டை வேகும் போதே பால் சேர்த்தீங்கனாலும் பால் வந்து திரிஞ்சு போய் கொழுக்கட்டை எல்லாமே வீணாயிரும். அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பால் சேர்த்துக்கோங்க, நல்ல திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க, அப்போதான் நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை வந்து இந்த அளவுக்கு திக்காக சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இந்த பால் கொழுக்கட்டையோட கடைசியாக சேர்க்கறதுக்காக நான் ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு நேந்திரம்பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா இதை ஃப்ரை பண்ணணும். நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த நேந்திரம்பழத்தை பால் கொழுக்கட்டையோட சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நெய்யில் ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ பால் கொழுக்கட்டையில் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம முந்திரி கிஸ்மிஸ் இல்லை தேங்காய் ரோஸ்ட் பண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நேந்திரம்பழத்தை ரோஸ்ட் பண்ணி சேர்த்து பாருங்கள். இந்த பால் கொழுக்கட்டையோட டேஸ்ட்டே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவில் நீங்களும் பால் கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனல் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதில் நேந்திரம்பழம் வெல்லம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தி, எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கொழுக்கட்டை வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்களும் பால் கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.